அனைவருக்கும் வணக்கம். நான் மனக்கட்டு தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ, இந்த வாரத்துக்கான இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்திருக்கு. எஸ் இந்த வீடியோல மோஸ்ட்லி பிட்காயின் அண்ட் டாப் ஆல்காயின்ஸ் பத்தி தான் வந்து பேச போறோம். ஆல்சோ போன வீடியோல சொன்ன மாதிரி பிட்ஸ்கிரன்ச் லான்ச் சக்சஸ்ஃபுல்லா நடந்ததால விஜய் ப்ரோ கிட்ட இன்னொரு ஏஎம்ஐ கேட்டு, சோ அந்த ஏஎம்ஐ வந்து இந்த வீடியோட எண்ட்ல வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். நீங்க ஈவன் பீக்கர் டோக்கன்ஸ் வச்சு இல்ல அப்படின்னாலுமே இந்த வீடியோ பாருங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் சிஇஓ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கிரிப்டோ மார்க்கெட்டில் ஒரு டாப் எக்ஸ்சேஞ்சில் இருந்து காயினை லான்ச் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கொண்டு போகிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவர் கூட இன்னொரு ஏஎம்ஏ பண்ணதில் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த ஏஎம்ஏ வந்து இந்த வீடியோட எண்டில் இருக்கு, மறக்காமல் வந்து பாருங்கள். இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தா அப்படின்னா பிட்காயினோட ப்ரைஸுங்க. என்ன ஒரு மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு காட் கேண்டலை வந்து பிரிண்ட் பண்ணிச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இதுவரை நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2020 அப்புறம் அபவ் 40% கொடுத்த ஃபர்ஸ்ட் கேண்டல் வந்து இது. ஏன்னா நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2020 வந்து நவம்பர் டிசம்பர் அந்த பீக் புல் மார்க்கெட் இருக்கு பாருங்க, அந்த டைமில் மட்டும் தான் உங்களுக்கு இப்படி ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் தான் கிட்டத்தட்ட 43.55% வந்து கொடுத்துருக்குது ஒரே காட் கேண்டலில். இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது காய்ஸ். பிகாஸ் நீங்கள் வந்து 2020 இந்த மார்க்கெட்டில் இருந்திருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புல் மார்க்கெட்டை வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் அங்கேருந்து நல்லா அடி வாங்கி 2022 டைமில் வெறியான ஒரு பியர் மார்க்கெட்டையும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டாப்பில் இருந்த போதெல்லாம் வந்து லைக் பயங்கரமாக ஹாப்பி, நிறைய பேர் நம்மகிட்ட பேசுவாங்க எப்படி என்ன அப்படிலாம் வந்து கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி பியர் மார்க்கெட்டில் இருந்தப்போ சா எப்படி ஒரு ஏமாளிப்பார், காசை போய் விட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலங்களையும் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் இந்த ஸ்டேஜில். இப்போது அப்படி ஆப்போசிட் ஆகி மறுபடியும் வந்து அந்த குட் டைம்ஸ் வந்து வந்திருக்குது. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மார்க்கெட்ல நான் வந்து 2016 டைம்ல வந்து இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னவே நான் வந்து ஒரு வெறியான புல் மார்க்கெட்டையும் அந்த பியர் மார்க்கெட்டையும் பார்த்தவன். ஆனால் நான் 2016 இருந்தே இருந்ததால தான் ஒரு பேட்டர்னை வந்து இதில் அப்சர்வ் பண்ணேன். அந்த பேட்டர்னை அப்சர்வ் பண்ணதால ஒரு அனாலிசிஸ் பண்ணேன். அந்த அனாலிசிஸ் பண்ணதால பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக என்னாலையும் நம்ம கம்யூனிட்டியாலையும் அரௌண்ட் இந்த பாட்டம் இருக்கு பாருங்க, இதில் ஒரு என்ட்ரி எடுக்க முடிஞ்சது. கோஸ் கஸ் இது வந்து ஈஸியான ஃபீட்டே கிடையாது. பிகாஸ் இந்த வாரத்தில் பிட்காயின் வந்து பாட்டம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின் பாயிண்ட் அக்யூரசியோட வந்து சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈவன் அப்படி சொல்லியுமே எனக்குமே வந்து சில டவுட்ஸ் இருந்துச்சு, நம்ம வந்து கரெக்டாக தான் பண்றோமா. பிகாஸ் அது பாட்டுக்கு நல்லா வந்து டம்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட். பட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிளஸ் மார்க்கெட் சென்டிமெண்ட் மார்க்கெட் சைக்காலஜி இது ரெண்டுத்தையும் வச்சு பாக்குறப்ப ஓகே கன்வின்சிங்கா இருக்கு. ஏன்னா என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த லைன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து போட்டு வச்சிட்டேன், லைக் மார்ச் 22 வந்து போட்டு வச்சிட்டேன். அதாவது இந்த வெர்டிகல் லைன்ஸ் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பாட்டம் எடுக்கலாம். எஸ்பெஷலி ரெண்டு டார்க் லைன் வரைஞ்சிருந்தேன், அதுல நான் மோஸ்ட் கன்வின்சிங்கா இருந்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த 7 நவம்பர் 2022 தான். ஈவன் டெலகிராம்லயுமே வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன் இந்த மாதிரி 15,800 மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஃபைனல் என்ட்ரி எடுத்துருவேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல மார்க்கெட் அழகா 15,480 வந்து விழுந்திருக்கும். அண்ட் 15,800 என்னுடைய பைஸும் வந்து ஃபில் ஆகிருக்கும். இந்த பை பண்ண உடனே வந்து டெலகிராம்லயும் வந்து போஸ்ட் பண்ணேன். ஆனா அந்த டைம்ல ஏகப்பட்ட ஃபட் இருந்துச்சு கைஸ், லைக் இதுக்கும் கீழே போவோம், ஈவன் 12,000 போவோம், 12,000 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணவங்க நிறைய. ஆனா என்ன பொறுத்தவரையும் இந்த வீக் தான் வந்து பாட்டம் வீக்கா இருக்கணும், இது தாண்டி வந்து டார்க்கான லைன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ கன்வின்சிங்கா வந்து ஃபுல்லா என்ட்ரி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் ஹோல்டல் பண்ணதால பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து மார்க்கெட் நல்லா வந்து பம்ப் ஆகிருக்கும். அண்ட் இந்த டைம்ல என்னோட அனலைசிஸ் ரொம்ப பர்ஃபெக்டா வந்து ஒர்க் ஆச்சு. அண்ட் இதுல ஓபன் பண்ண பாத்தீங்களா பொசிஷன், இதுல இருந்து சிலதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் த டைம் வந்து லைக் ப்ராஃபிட் எடுத்தாலும் மெயினான சங்க் வந்து அப்படியே தான் வச்சு செல் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ண அப்படியே லாங் டேர்ம் ஹோல்டல்ல போட்டேன். ஸோ அப்படி போட்டதால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ட்ரி எடுத்த அந்த பாயிண்ட்ல இருந்து, அதாவது 15,800 இருக்குல்ல, இதுல இருந்து வந்து இப்போ கரண்ட் பிரைஸ் ஆன லைக் 61,000 வச்சுப்போமே, இதுக்கு வரையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3x வந்து பண்ணியிருக்குது. அதனால தான் டெலகிராமில் ஒரு ரெண்டு நாள் முன்ன போஸ்ட் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி 15,800 எடுத்த பொசிஷனை இங்கே 63,500 வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் செல் பண்ண ஒரு 30-40 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் பிட்காயினோட ப்ரைஸ். அஃப்கோர்ஸ் இங்கேருந்து மறுபடியும் மேலே தான் காய்ஸ் போக போகுது இல்லைன்னு சொல்லலை, பட் ஒரு கூல் ஆஃப் ஆகி போவோம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ நான் அந்த கரெக்ஷனுக்காக தான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ கரெக்ஷன் ஆகும் பட்சத்தில் பிடிசியில் என்ட்ரி எடுப்பேன். ஸோ இப்போதைக்கு டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பிட்காயினோட ப்ரைஸ் 61,900 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆர்எஸ்ஐ பாத்தீங்க அப்படின்னா டீப்லி ஓவர் பாட் ரீஜியில் வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட் ரொம்ப ஹீட்டட் அப் ஆகி ஓவர் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு கூல் டவுன் ஃபேஸ் வந்து வரும். ஸோ அந்த கூல் டவுன் ஃபேஸில் ரீஎன்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து. அண்ட் இங்கே வந்து என்ட்ரி எடுத்து மறுபடியும் நல்லா ப்ராஃபிட் பார்க்க முடியுமா கேட்டிங்க அப்படின்னா முடியும், பட் ஆனால் ரிஸ்கி. இப்போதைக்கு நான் அந்த ரிஸ்க்கை எடுக்க விரும்பல அப்படின்றதால தான் பிட்காயின்லேருந்து வெளில வந்திருக்கேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும், பிட்காயினோட ப்ரைஸ் இன்னும் ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணலை. ஆல் டைம் ஹை எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 69,000 பக்கம் வந்து இருக்குது. அண்ட் பிட்காயின் ஹால்விங்க்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1 மாதம் வந்து இருக்குது. ஆனால் இந்த டைமில் ப்ரெடிக்ட் பண்ணுற கஷ்டமாக இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பிட்காயின் ஈடிஎஃப்ஸ் வந்து இப்போ தானே வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்குது, கிட்டத்தட்ட வந்து 2 மாதம் வந்து ஆக போகுது லான்ச் ஆகி. நம்ம எல்லாருமே இந்த ஈடிஎஃபோட இன்ஜெக்ஷனுக்கு புதுசு. சனி ஞாயிறில் ட்ரேடிங் நடக்காது ஈடிஎஃபோட ட்ரேடிங், ஸோ மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான். ஸோ அதனால தான் லாஸ்ட் மண்டேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா பம்ப் ஆகியிருக்கும், வீக்கெண்ட்ஸில் சைட்வேஸ் போயிருக்கும். ஸோ இப்போ வரப்போகிற மண்டே வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்து பிட்காயின் ப்ரைஸஸில் மேஜர் சேஞ்சஸை கொண்டு வரக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்க ஈவெண்ட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஓஎம்சி மீட்டிங்கும் சிபிஐ டேட்டாவும் தான். ஸோ அடுத்த சிபிஐ டேட்டா தான் வந்து ஃபர்ஸ்ட் வருது. ஸோ சிபிஐ டேட்டாவோட டேட்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிப்ரவரியோட டேட்டா மார்ச் 12 அன்னைக்கு வருது. அண்ட் முக்கியமான அடுத்த ஈவெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 19 வரப்போற எஃப்ஓஎம்சி மீட்டிங் தான். ஸோ இது வந்து மேஜரான ரோல் பிளே பண்ணும். மோஸ்ட்லி இடிஎஃப்ஸ் இல்லை அப்படின்னா இங்கே வந்து அப்டேன் போகிறது வந்து ரொம்ப கஷ்டம், கரெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இடிஎஃப்ஸ் இருக்கிறதால என்னாலுமே 100% ஷோராக சொல்ல முடியல. ஸோ அதனால நானுமே வந்து வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் அல்காயின்ஸ் பொறுத்தவரையும் இம்பார்ட்டண்டாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இத்தேரியமில் மார்ச் 2 வீக்கில் அடுத்த மேஜர் அப்டேட்டான டென்கன் அப்டேட் வந்து வருது. ஸோ இந்த அப்டேட் வருது அப்படின்றதால இத்தேரியமோட ப்ரைஸை வந்து பம்ப் பண்ண பார்ப்பாங்க. மேஜரான ஒரு அல்காயின் பம்ப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக பிட்காயின் டாமினன்ஸ் வந்து இறங்கும். அப்படி பிட்காயின் டாமினன்ஸ் இறங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்காயின்ஸில் நல்ல ஒரு பம்ப் கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. கிவன் பிடிசியோட ப்ரைஸ் கிராஷ் ஆகலை, பிடிசி வந்து கொஞ்சமாக சைட்வேஸ்லேயோ எல்லாம் வந்து அப்ட்ரெண்ட்லேயே வந்து நகர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான். அப்படி இல்லை பிடிசி கிராஷ் ஆகுது அல்காயின் சீசன் வருமான்னு கேட்டிங்கன்னா வராது. ஸோ பிடிசியும் வந்து சப்போர்ட் பண்ண மட்டும் தான் அல்காயின் சீசன் வந்து வரும். ஸோ என்னோட அல்காயின் பொசிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டலில் தான் வச்சுருக்கேன். மெயினாக வந்து பிஎன்பி. நான் அந்த பிடிசி செல் பண்ண பாருங்க, இந்த செல் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் பிஎன்பி வந்து செல் பண்ண வேண்டியது, ஏன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் வருஷம் மே மாதத்துலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் லைக் இந்த இடத்துல வந்தால் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாது அரௌண்ட் 427, அது எக்ஸாக்டாக வந்து பிஎன்பி ப்ரைஸ் தொட்டிருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து நான் செல் பண்ணலாம் தான் யோசிச்சேன், பட் ஃபார் சம் ரீசன் பிடிசியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணதால பிஎன்பி இந்த பக்கம் விட்டேன். பட் எனிவே இப்போ வந்து அப் ட்ரெண்டில் தான் வந்துருக்கும். ஸோ இங்கே வந்து அப்பர் பொட்டன்ஷியல் நிறையவே இருக்குது அல்காயின்ஸுக்கு, எஸ்பெஷலி பிஎன்பி அண்ட் இடிஎச்சுக்கு. ஸோ பிஎன்பி இங்கேருந்து பம்ப் ஆச்சு அப்படின்னா அடுத்து இருக்க ரெசிஸ்டன்ஸ் லெவல் அரௌண்ட் வந்து 450 பக்கம் வந்து இருக்குது. அண்ட் அதையும் கிராஸ் பண்ணால் 500 அண்ட் தென் அரௌண்ட் 600 வரையும் வந்து போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. முக்கியமான விஷயம் கவனிக்கணும் காய்ஸ், இது வந்து கிரிப்டோ மார்க்கெட்டையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா சிசியோட சென்டென்சிங் இருக்குல்ல, அது வந்து ஏப்ரலோடைய எண்டில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா பிஎன்பி ப்ரைஸை நல்லா பம்ப் பண்ணி விட்டுட்டு ஈவன் இந்த பேர்னிங்கை வருது பாருங்க, இது வந்து பெரிய விஷயமா பேசி நல்லா பம்ப் பண்ணி விட்டுட்டு அரௌண்ட் 600 வரையும் கொண்டு போயிட்டு அண்ட் அதுக்கப்புறமா சிசிக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 18 மாதம் வந்து தண்டனை கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கிடைக்கிறப்ப அந்த நியூஸால பெரிய டம்ப் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பம்ப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பிஎன்பியை பொறுத்தவரையும் பெரிய அமௌண்ட்ஸில் கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற காயின்னு. ஸோ சிசியை பொறுத்த ஒரு ஈவெண்ட் இருக்கு, ஈவன் தோ சிசி வந்து பைனான்ஸ் விட்டு வெளில போயிருந்தாலுமே இந்த ஈவெண்ட்னால பிஎன்பி ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கப்ப மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்துனது பார்ப்போம். இத்தேரியமை பொறுத்த வரையும் இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 3400 பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆர்எஸ்ஐயும் வந்து டீப்லி ஓவர் பாட்டில் இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3600. இது கிராஸ் பண்ணி இடிஎச் மேலே போச்சு அப்படின்னா அடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 4000 வரையும் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிவன் 3750 கிராஸ் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ பிட்காயின் டாமினன்ஸ் ப்ளஸ் இந்த மேஜர் அல்காயின் பிடிசி பேர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு பம்ப் வர சான்சஸ் இருக்குது. பார்க்குறப்ப இன்னொரு அல்சீசன் வரத்துக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். இந்த வாரம் பிட்காயினோட ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுன்ற பொறுத்து இந்த அல்சீசன் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றது. ஏன்னா அடுத்த வாரத்தில் இடிஎச் அப்டேட் வருது பாருங்க, அது வந்து பெருசாக வந்து பேசப்பட்டு இடிஎச் ப்ரைஸ் வந்து பம்ப் பண்ணுவானுங்க. ஸோ இதுக்கான இமீடியட் அப்டேட்ஸை டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். இதுவரை நீங்கள் டெலகிராமை ஃபாலோ பண்ண அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் கைஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 19, 2022 இலான் மஸ்க் வந்து இந்த மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று வந்து போட்டிருப்பார் லைக் கிரிப்டிக் நம்பர்ஸ் மாதிரி. ஆனால் இது கொஞ்சம் உத்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் ப்ரைஸ் இது எப்போ June 19, 2022 இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயினோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 20,000 வந்து இருந்திருக்கும். மோஸ்ட் எல்லாரும் என்ன நினச்சோம் அப்படின்னா திரும்பி 48K போகுது, 61, 68 போயிட்டு அதுக்கப்புறம் தான் இப்படி வந்து ஒரு சைக்கிள் வரப்போகுது அப்படின்னு நினச்சோம். அண்ட் ஈவன் இந்த 18, 15 இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ஆக்சுவலாக நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 48, 61, 68 வந்து ஃபஸ்ட்டு வந்தது. ஃபஸ்ட்டு 48 அண்ட் தென் 61 அண்ட் தென் 68K வந்து தொட்டிருக்கோம். அதுக்கப்புறமா 61, அதுக்கப்புறமா 20, தென் 18, 15, 20. ஸோ இந்த ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகிருக்கும். இதில் விஷயம் என்ன அப்படின்னா 30, 40, 65 இருக்குல்ல, அதே மாதிரி 30, 40 ஆல்மோஸ்ட் வந்து 64 வந்துருச்சு. ஸோ 65 தொட்ட அப்புறம் என்ன ஆகும் அப்படின்றது தான். ஸோ இதை பார்த்தப்ப எனக்கு தோணுதுல ஒரே ஒரு விஷயம் தான், அன்றே கணித்தார் இலான் மஸ்க் அப்படின்னு. ரைட், இதுக்கு அடுத்து விஜய் ப்ரோ கூட பண்ண ஏஎம்ஐ வந்து பார்த்துருவோம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஒரு தமிழ் ப்ராஜெக்டாக அதுவும் காயின் லிஸ்ட் வந்து லான்ச் பண்ணி டேரெக்டாக வந்து சூப்பர் லான்ச் கொடுத்து 5X மேலே இப்போ வந்து ஸ்டேபிளாக போயிட்டு இருக்கு. லைக் இந்த ஃபீட் அச்சீவ் பண்ணதே ஒரு பெரிய மேட்டர் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. இது எப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? தேங்க்ஸ் அலாட், ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. வணக்கம். நம்ம தமிழ் கம்யூனிட்டி, தமிழ் மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்னதான்
அவே கேம்ல சிக்ஸர் அடிச்சாலும் ஹோம் கேம்ல வந்து ஒரு சிக்ஸர் அடிக்கிறது தான் பெரிய விஷயம். நம்ம தலை தோனி வந்து நிறைய பண்ணியிருக்காரு சிஎஸ்கேல, அவரோட லாஸ்ட் பால் சிக்ஸ் அந்த ஒரு லாஸ்ட் ஓவர் சிக்ஸஸ்க்காக எவ்வளவு வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட அந்த ஃபீலிங் தான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நீங்க ஒரு ஒரு பயங்கர மொமெண்டம் கிரியேட் பண்ணீங்க, நிறைய தமிழ் மைக்ரோ இன்ஃபுளுசஸ் ஆட்டோமேட்டிக்கா பிக் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம், ஏன்னா மோர் தேன் த பிரைஸ் ஆக்ஷன் the love that we received from the community அது வந்து irreplaceable bro. ஸோ ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ் அலாட். நீங்க எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கும் ப்ரோ. கம்யூனிட்டியில் ஃபுல்லாக உங்கள் டாக்கு தான் அந்த இது லைக் 5x கொடுத்தோன்னே. ஏன்னா நான் வந்து சொல்லி அலோகேஷன் வாங்கி கொடுத்து பண்ணப்ப ஸோ எல்லா மக்கள்லாம் வெரி ஹாப்பி. அந்த கிடைச்சது பாருங்க அலோகேஷன், அவங்களாம் ரொம்பவே ஹாப்பி. தெரியல பட் நிறைய பேர் அந்த பீக்லயும் செல் ஆஃப் பண்ணாங்க. இது வந்து பிரைவேட் சேல், அதுக்கு முன்னாடி நடந்திருக்க யோசிச்சு பாத்துக்கோங்க. பிரைவேட் ரவுண்ட்ஸ், பிரைவேட் டு ஸ்ட்ராட்டஜிக் சேல்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருக்குமே சந்தோஷம், எல்லாருமே ஹாப்பி. குமுதா ஹாப்பி ஆனாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சூப்பர் ப்ரோ. அண்ட் லைக் ஏன்னா இப்போ ஏகப்பட்ட பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸ் வருது ஓகேங்களா. லாங் டேர்ம்ல யோசிச்சிங்கன்னா டாப்ல இருக்க பாருங்க, அவனே வந்து இத்தையும் இத்தேரியுமே வந்து ஃபுல்லா ஆப்டிமைஸ் பண்ணான்னு வச்சுக்கலாம். கேஸ் ஃபீஸ் எல்லாம் கம்மி ஆயிட்டு அதுலயுமே எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இது இல்லாம யூனிக்கா தனியா வந்துருச்சு, லைக் இந்த பாலிஸ்வாம் மாதிரி. ஸோ அது லைக் ஒரு யூனிக் ப்ராஜெக்டா இருக்கிறதால தனியா ஸ்டாண்ட் அவுட்டா தெரியுது. நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் அவங்களா வந்து லிஸ்ட் பண்றாங்க. ஸோ லுக்கிங் குட், இப்ப எல்லாம் கம்யூனிட்டியா ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பி. அடுத்து என்ன உங்ககிட்ட கேட்கலாம். உண்மைதான் ப்ரோ. ஏன்னா பிளாக் செயின்ஸ், நீங்க எத்தனை பிளாக் செயின்ஸ் இருக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பஸ்ஸே எடுத்துக்கோங்களேன், டிராவல்ஸ் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல டிராவல்ஸ் வந்து அதிகமா இருந்தது. லைக் உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் டிராவல்ஸ், பர்வீன் டிராவல்ஸ் அது இதுன்னு நிறைய வந்தானுங்க. அண்ட் அண்ட் ஒரு பாயிண்ட் சேச்சுரேட் ஆயிடுச்சு, ரைட்? அண்ட் இப்போ மக்கள் தே ஹாவ் சோ மெனி ஆப்ஷன்ஸ் டு கோ டு தேர் நேட்டிவ் பிளேசஸ். அப்படி பார்க்குறப்போ நாங்கள் வந்து டேட்டா பிளே, நான் இதை தான் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நாங்கள் பிளாக் செயின் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு செய், சுயி, மேண்டா, பிளாஸ்ட் இந்த இந்த லைனப்பில் நாங்கள் போகலை. நாங்கள் வந்து ஒரு வி வாண்ட் டு பி த கூகுள் ஆஃப் வெப் த்ரீ. இப்போ நீங்கள் மேண்டாலையும் சரி, செய்யிலையும் சரி, சுயிலையும் சரி, பாலிகான்லையும் சரி, எங்கே டிரான்ஸாக்ட் பண்ணாலும் அந்த டேட்டாவை நாங்கள் எடுத்து அதில் போலீசிங் பண்ணுவோம். இதுல யாரு தப்பு பண்றா, யாரு கரெக்டா இருக்கா அப்படின்னு கூகுள் நீ யோசிச்சு பாருங்க. ஒரு சர்ச் இன்ஜினா ஸ்டார்ட் பண்ணான், இப்ப இன்னைக்கு அவனுக்கு கீழே ஒரு 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 உலகமே இருக்கு. ஒரு மேப் இருக்கு, ஒரு ஜிமெயில் இருக்கு, ஒரு யூடியூப் இருக்கு, வாட் நாட். அவன் பேரே அல்பாபெட்னு மாத்தி வச்சிருக்கான், காரணம் ஏ டு சி, எங்க கிட்ட எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு கூகுள் ஆஃப் வெப் த்ரீயா தான் ஆகணுங்கிறது ஆசை. ஏன்னா டேட்டாக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அண்ட் யூ கேன் பி அன் அக்கௌண்டிங் ஆப், யூ கேன் கிரியேட் டேட்டா, டேட்டா விஷுவலைசேஷன், பிஸ்னஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். டேட்டா பிளே வந்து லாங் டேர்ம் பிளே. இப்போ கூகுள் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கான்னா 30 வருஷம் பிஸ்னஸ்ல இருந்தனால தான் இந்த இடத்துல இருக்கான், ரைட்? ஸோ மோர் அண்ட் மோர் டேட்டா வர வர எங்களுக்கும் மோர் அண்ட் மோர் கிளாரிட்டி கிடைக்கும். எந்த விங் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு. யூ வாண்ட் டு பி த கூகுள் பட் இட்ஸ் வெரி ஏர்லி. ஏன்னா 2.5-3 இயர்ஸ் ப்ராஜெக்ட் நான் போய் கூகுள் ஆகணும்னு சொன்னால் அது அவ்வளோ ஈஸியாக நடந்துட முடியாது. ஸோ சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும், லாரி லாரி பேஜ், ஸோ அந்த மாதிரி கூகுள் ஃபவுண்டர்ஸ் இடத்துக்கு போகணுன்னா அதுக்கான டைம் அண்ட் எஃபர்ட் போடணும். ஸ்டார்ட் நல்லா பண்ணியிருக்கோம், எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ப்ரோ. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ லைக் உங்கள் பார்வையில் இப்போ அடுத்து என்ன ப்ரோ மெயினாக இருக்கு, லைக் அடுத்த ஸ்டெப் என்ன மேஜராக மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது நீங்கள்? ஸோ எங்களோட டோக்கன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறப்போ ஒரு 5-6 எக்ஸ்சேஞ்சஸ் பண்ணோம். டே 1 பைபிட், பைபிட் வந்து ரேங்க் நம்பர் 3 பைனான்ஸ் ஓகேக்ஸ்க்கு அப்புறம் அவங்க தான் இருக்காங்க. பைபிட், குகாயின், கேட், கிரிப்டோ.com, காயின் லிஸ்ட், அப்புறம் யூனிஸ்வாப் டீசென்ட்ரலைஸ்டும் பண்ணியிருந்தோம். இப்போ ஆப்வியஸாக அடுத்து ஒரு 3-4 எக்ஸ்சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே ஆட்டோமேட்டிக்காக எங்களை பிக்கப் பண்ணிட்டாங்க. காயின் எக்ஸ்னு ஒரு 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 எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், வெப்சி, XT.com, அப்புறம் ஹாட்ஸ் காயின், இவங்கெல்லாம் மார்க்கெட்ல போய் எங்க டோக்கன் அவங்களே எக்ஸ்சேஞ்ச்லேருந்தே காசு கொடுத்து வாங்கி அவங்க லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆர்பிட்ராஜ் இதெல்லாம் பண்ணி தே ஆர் பிக்கிங் இட் அப். ஸோ இன்னும் நிறைய ப்ராமினன்ட் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு, நிறைய டாப் எக்ஸ்சேஞ்சஸ் எங்க ரெடர்ல இருக்கு, அவங்க ரெடர்லேயும் நாங்கள் இருக்கோம். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் பிக் லிஸ்டிங்ஸ் கமிங் அப். இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு, அண்ட் யூரோப்பியன் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு, இது போக டாப் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ எங்கே எப்போ அப்படிங்கிறது வந்து இன்ஃபேக்ட் எங்களுக்கே இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஷார்ட் விண்டோவில் தான் சொல்லுவாங்க. பிகாஸ்
அந்த இன்சைடர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ பைனான்ஸே வந்து எங்களை லிஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த எங்களுக்கே அவங்க ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா நாங்க தான் மார்க்கெட்ல போய் நிறைய வாங்கிப்போமே. இங்க ஒரு $10,000 $22 கொடுத்து நாங்க வாங்கிப்போம், அந்த பிரைஸ் மேல போனதுக்கு அப்புறம் செல் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரெஷர், செல் ப்ரெஷர் ஒரு பை ப்ரெஷர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக லைவ் டோக்கன்ல எக்ஸ்சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் டிலேடா தான் சொல்லுவாங்க, லைக் ஒரு 2 டேஸ் முன்னாடி 1 டே முன்னாடி தான் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்ஸ் இருக்கு. அண்ட் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மெயின் நெட் லைவ் பண்ணிட்டோம், டெலிகேஷன் ஆல்ரெடி ஒரு 300,000 பிட் ஸ்கிரீன் டோக்கன்ஸை எங்கள் பிளாட்ஃபார்ம்ல டெலிகேட் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட அது $100,000 ஒர்த். ஸோ மக்களுக்கு நாங்கள் $100,000 கையில் கொடுத்து 6x இருக்குடா, 600K ½ மில்லியன் இருக்குன்னு சொன்னாலும் பீப்புள் அலை இல்லை நான் விஜய் மேல பந்தயம் கட்டுறேன், இது இந்த குதிரை நல்லா ஓடும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சத்தை எங்க பிளாட்ஃபார்ம்ல இப்ப ஸ்டேக் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இது 1 கோடி ஆயிடும், நம்ம இந்த வீடியோ நீங்க எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்குள்ள 1 கோடி டெலிகேஷன் மேல வந்துடும். ஸோ டெலிகேஷனுக்கு நாங்க 100% APY இயர்லி ரிட்டர்ன்ஸ் 100% தரோம், டெய்லி ரிட்டர்ன்ஸ் தரோம், ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் வந்து டெய்லி ட்ராப் பண்றோம். மினிமம் லாக்அப் பீரியட் 28 டேஸ். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு வேலெட்ல சும்மா ஒரு டோக்கன் எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு இருக்கு பிட் ஸ்கிரீன்ஸ் அப்படின்னா நீங்க எங்க பிளாட்ஃபார்ம்ல வந்து டெலிகேட் பண்ணலாம், பாலிகான் செயின்ல தான் பண்ணணும். ஸோ அதை வேணா ட்ரை பண்ணுங்க. இது போக நிறைய யூட்டிலிட்டிஸ் கொண்டு வரும். இப்போ அடுத்த ஸ்டேக்கிங் எங்களுக்கு நோட் ஆப்ரேட் பண்ணணும்னா 10,000 டோக்கன் ஸ்டேக் பண்ணணும், அதை ஓப்பன் அப் பண்ணுவோம் கொஞ்ச நாள்ல. அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூட்டர்னு ஒரு ரோல் இருக்கு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்னு ஒரு ரோல் இருக்கு. ஏன்னா ஸ்கிரீன்ஸ்ல ஒரு சிஇஓவா நான் உட்காந்து ஓகேப்பா அடுத்து என்ன செயின் போகலாம், பேஸ் போகலாமா, ஆப்டிமிசம் போகலாமா, ஜோரா போகலாமான்னு நான் சொல்லுவேன். ஏன் மேனேஜ்மெண்ட் எங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பேசுவோம். ஆனா ஃபியூச்சர்ல இண்டிகேட்டருங்கிற ஒரு ரோல் வந்துருச்சுன்னா ஒரு மனோ, ஒரு ஒரு கார்த்திக், ஒரு சுபு, ஒரு கதிரவன் இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லலாம், இல்லைப்பா நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து ஜோரா போகாதீங்க, ஆப்டிமிசம் போங்க, ஆப்டிமிசம்ல என்எஃப்டிஸ் நிறைய இருக்கு, நிறைய டிஜிட்டல் அசெட்ஸ் இருக்கு, இல்ல நீங்க என்எஃப்டிஸே விட்டுருங்க, செயின் லிங்க்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க, இல்ல பாலிகான்ல வாஷ் நடக்குதுன்னு பாருங்க, டோக்கன்ஸ் போ சொல்றது இந்த இண்டிகேட்டர் ரோல் பண்ணலாம். அப்ப அந்த இண்டிகேட்டருக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண ரிவார்ட்ஸ் உண்டு. அவங்க அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பண்றோம். ஸோ எங்க கிரன்ச் யூட்டிலிட்டி டோக்கன், அதுதான் டோக்கன் வைக்கணும்னு பேர் ஆசைப்பட்டோம், பி கட். நிறைய பேர் கேட்டாங்க கிரன்ச்னு வச்சிருக்கலாம் என்ன, ஏன்னா நாங்க மீம் டோக்கன் கிடையாது, கிரன்ச் ஃப்ளோக்கி டோச்சுன்னு வைக்கிறதுக்கு. பி கட்டோட ஒரிஜினல் எக்ஸ்பென்ஷன் என்னன்னா பிட்ஸ் கிரன்ச் யூட்டிலிட்டி டோக்கன். ஆனா எடுத்ததுமே யூட்டிலிட்டியை ஓவர் செல் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்கா யூட்டிலிட்டி கொடுப்போம், மக்களுக்கு யூட்டிலிட்டி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மக்களுக்கே அந்த யூட்டிலிட்டி டோக்கன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பி கட்டுங்கிறத ரீபிரண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட்ல தான் பண்ணோம். ஸோ ஹானஸ்டா சொல்லணும்னா ஒரு பிரெக்னன்சி ஃபீல்ட்ல இருந்து வெளியே வந்து இப்பதான் குழந்தைய தத்தெடுத்து வெளியே விட்டுருக்கோம், அப்படிதான் நான் பிட் ஸ்கிரீன் ஜேர்னியை பாக்குறேன். ஏன்னா 2 2.5 இயர்ஸ் யூஷுவல் பிரெக்னன்சி ஜேர்னி வந்து 8 9 10 மாசம், எங்களுக்கு என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 2.5 வருஷம் ஆயிடுச்சு இந்த குழந்தைய வெளியே எடுக்கிறதுக்கு. இப்பதான் குழந்தைய வெளியே எடுத்திருக்கோம், இப்ப எடுத்து குழந்தை என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் தவளும் அப்புறம் எந்திரிக்க ட்ரை பண்ணும், அப்புறம் தடுமாறும், அப்புறம் எந்திரிச்சு நடக்கும் ஓடும், அப்புறம் அது கிட்டா மாறும், கிட் ஆனதுக்கு அப்புறம் அடல்ட் ஆகும். ஸோ இன்னும் நிறைய ஃபேஸஸ் இருக்கு, அதனால ஐ எம் ஹியர், ஐ எம் டாக்ஸ்ட், டீம் இஸ் டாக்ஸ்ட், நாங்க இங்கதான் இருப்போம், இதுதான் எங்க இருப்பிடம், இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம்ங்கிற மாதிரி நாங்க ஓப்பனா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆப்வியஸா இது அப்படியே ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி வந்துட்டே தான் இருக்கும் ப்ரோ. ஒரு பைனான்ஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ சிசி வந்து ஓவர் நைட் சக்சஸ் கிடையாது, சிசி 10 10 வருஷம் உழைப்பு, இத்தேரியமும் 10 வருஷம் உழைப்பு. ஸோ இப்போதான் டே ஒன் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிட்டு டீம் பேக் டு ஒர்க். கண்டிப்பா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அபிஷியல் ஹேண்டில் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, நிறைய இருக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ, அண்ட் ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. அண்ட் ஃபைனலா நம்ம வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த என்எஃப்டி கிவ்அவே ஒன்று இருந்துச்சு, அது லைக் என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுங்க, அது என்எஃப்டினால என்ன யூஸ் அப்படின்னு டப்புனு குயிக்கவும் சொல்லிடுங்க. யா, அந்த என்எஃப்டி கிவ்அவேமே நாங்க எதிர்பார்த்த விட ஒரு ஒரு மேசிவான வரவேற்பு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஒரு என்எஃப்டி அனலிட்டிக்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சா நாங்கள் என்எஃப்டி கலெக்ஷன் எங்ககிட்ட கிடையாது. ஸோ ஒரு ஒரு கலெக்ஷன் போடலாம், அதுக்கான அனலிட்டிக்ஸ் அண்ட் ஃபோரன்சிக்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டலான்னு தான் நாங்கள் லான்ச் பண்ணோம், ஒரு ஃப்ரீ மெண்ட்டாக பண்ணோம். ஏன்னா பாலிகானில் பண்ணியிருக்கலாம், பட் நிறைய பாட்டட், நிறைய ஜங்க் ஆக்டிவிட்டீஸ் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஈத்தில் பண்ணோம். ஸோ தட் தே பே த கேஸ் அப்படின்னு ஃப்ரீ மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணது கிட்டத்தட்ட 250 ETH ரீடிங் வால்யூம் நினைக்கிறேன். 250 ETH எனக்கு கிட்டத்தட்ட க்ளோஸ் டு $1 மில்லியன், 700K 800K நினைக்கிறேன். அப்போ அவ்வளோ வால்யூமே வந்து எங்களுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன் கம்யூனிட்டி கிட்டேருந்து. அண்ட் என்எஃப்டிக்கு ஃபியூச்சரில் ஆப்வியஸ்லி தெர் ஆர் லாட் ஆஃப் ஏர்ட்ராப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நீங்கள் என்எஃப்டியை ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒன்ஸ் இன் அ வைல் சர்ப்ரைசஸ் இருக்கும், ஸ்னாப்ஷாட் எடுத்து ஒரு ஃப்ரீ டோக்கன் ஏர்ட்ராப்ஸ் பண்ணுவோம், அண்ட் எங்கள் பிளாட்ஃபார்ம் ஆக்சஸ் ஃப்ரீயாக கொடுப்போம், ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பார்ட்னர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அண்ட் இக்கோ சிஸ்டம், க்ளோஸ் டீம் ஈவெண்ட்ஸ்க்கெலாம் என்எஃப்டி ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ரேஃபல் கிரியேட் பண்ணி அவங்கள இன்வைட் பண்ணுவோம். ஏன்னா மொத்தமே 2000 என்எஃப்டிஸ் தான் இருக்குது. இப்போ லெட்ஸே ஒரு ரேஃபலில் ஒரு 20 பேர் பிக் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள ஃப்ளை இன் பண்ணி எங்களால் பெங்களூருக்கோ சென்னைக்கோ கூப்பிட்டு வந்து நாங்கள் டீம் ஈவெண்ட்டுக்கு அவங்கள எங்கள் கூட சேர்த்து டீம் ஈவெண்ட்டில் இண்டல்ஜ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறையா தாட் ப்ராசஸ் இருக்குது. பட் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அகெயின் ஃபார் த சப்போர்ட். கண்டிப்பாக என்எஃப்டி கிவ் அவே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, பிகாஸ் ஐ வாண்டட் டு ஏர்ட்ராப் சென்ட் அவே தோஸ் என்எஃப்டிஸ் லாஸ்ட் வீக், பட் தென் லான்ச் மேட்னஸ் ரொம்ப கிரேசியா போச்சு. ஸோ கண்டிப்பா இந்த இந்த வீக்ல கண்டிப்பா வி வில் டூ த கிவ் அவே ஃபார் யுவர் கம்யூனிட்டி ப்ரோ. ஷோர் ப்ரோ, ஷோர் ப்ரோ, தேங்க்ஸ் லாட். அண்ட் ஒன்ஸ் அகேன் ப்ரோ, ஈஸியான ஃபீட் கிடையாது. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சூப்பராக எடுத்துகிட்டு வந்து நம்மளும் ஒரு மாஸ் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பண்ணியிருக்கீங்க. மை ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் மீ அஸ் வெல் அஸ் ஃப்ரம் மை கம்யூனிட்டி ப்ரோ. தேங்க்ஸ் லாட் ப்ரோ. தேங்க்ஸ் லாட், டேக் கேர் அண்ட் யா கீப் சப்போர்ட்டிங் பிட் ஸ்கிரிப்ட்ஸ். தேங்க்ஸ். ஆல்ரைட் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. வித் தட், இதோட இந்த வீடியோ முடிது. எப்பவுமே சொல்ல ஒரு கமெண்ட் டேபிள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா மறக்காம கிரிப்டோதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.